கடல் அருகே கூட்டம் இருந்தால் அது சூரசம்காரம், மலை அருகே கூட்டம் இருந்தால் அது திருவண்ணாமலை தீபம், ஆற்றில் கூட்டம் என்றால் அது மதுரை கள்ளழகர், மக்கள் கூட்டத்தில் தொண்டர் கூட்டத்தில் தலைவர் மிதந்து வந்தால் அது அஇஅதிமுக மாநாடு, வீர மாநாடு, எழுச்சி மாநாடு, எதிரிகள் திகைத்த மாநாடு, துரோகிகள் துக்குமுக்கு ஆடிய மாநாடு. உலக வரைபடத்தில் சாமானிய மனிதர் தலைமையேற்று நடத்தும் மாநாட்டை சரித்திர மாநாடாக மாற்றிய பெருமை அண்ணன் எடப்பாடியாருக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி, கட்சியில் பிளவு, கழகத்தில் குழப்பம், ஆட்சியில் விரிசல், தொண்டர்கள் விரக்தி, இவை அனைத்தையும் நமக்குள்ளே கொடுத்தார்கள். இதை நாடு நன்கறியும். இனி அஇஅதிமுக முடிந்தது என்று சொன்னார்கள், அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக அறநெறிகள் தர்மத்தின் பாதையில் தொண்டனையும் கழகத்தையும் ஆட்சியும் தமிழகத்தையும் வழிநடத்தி தன்மேல் தன் தோளில் சுமந்து துரோகத்தை மதிகொண்டு வென்றவர் உண்மையான தலைவர் எடப்பாடியார். இனி எங்களை பொறுத்தளவில் அந்த எடப்பாடியார் தான் அம்மாவின் ஆண் உருவம். எதிர்ப்புகளை வென்றவர் எடப்பாடியார், எதிரிகளை வென்றவர் எடப்பாடியார், மக்களின் மனம் நிறைந்தவர் எடப்பாடியார். அம்மா சொன்னார்கள், மக்களால் நான், மக்களுக்காக நான் என்றார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் சொல்றாங்க, தொண்டரால் எடப்பாடியார், தொண்டருக்காக எடப்பாடியார் என்று.